வேவ் ஆப்டிக்ஸில் அசன்ட் ரீசன் டைப் கொஷின் பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸுக்கு ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன். அதாவது ஆப்ஷன் ஏ, ஏ வந்து என்ன சொல்லணும்னா அசன் ட்ரூ, அசன் ட்ரூ, ரீசன் ட்ரூ, ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பி என்ன சொல்லணும்னா அசன் ட்ரூ, ரீசன் ட்ரூ, ரீசன் அசன் அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அசன் ட்ரூ, ரீசன் ட்ரூ, ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசன். செகண்ட் ஆப்ஷன் வந்து அசன் ட்ரூ, ரீசன் ட்ரூ, அசன் நாட் எக்ஸ்பிளைன் ரீசன். தேர்ட் ஆப்ஷன் வந்து அசன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். ஃபோர்த் ஆப்ஷன் அசன் ஃபால்ஸ், ரீசன் ட்ரூ. ஃபிஃப்த் ஆப்ஷன் அசன் ஃபால்ஸ், ரீசன் ஃபால்ஸ். சரி, இப்போ கொஸ்டின்ஸ் போயிடலாம் பாருங்கப்பா. கொஸ்டின் போயிடலாங்களா? ஓகே, கவனிங்க. இன் யங்ஸ்டர் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் டிஸ்அப்பியர்ஸ் வென் ஒன் ஆஃப் தி ஸ்லிட் இஸ் க்ளோஸ்டு. Reason பாருங்க, interference occurs due to superposition of light waves from two coherent sources அப்படின்னு question கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நல்ல கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்திருந்தோம்னா ஸ்லிட் ஒன், ஸ்லிட் டூ இருக்கு. எங்க ஸ்கிரீன் பிரைட் டார்க் அப்படின்னு ஃபார்ம் ஆகும், சென்ட்ரல் பிரைட் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு ஸ்லிட்ல இருந்து வர வேவ்ஸ்னால தான், கோஹரன் வேவ்ஸா இருந்தா தான் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்போ ஒரு ஸ்லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டா ஒரு வேவ் மட்டும் வரும், அப்போ இன்டர்ஃபரன்ஸ் வராது. அப்போ அசன் ட்ரூ, ரீசன் ட்ரூ. அப்போ ரீசன் வந்து அசஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது, ரீசன் அசஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? அதனால ஆப்ஷன் ஏ நம்ம இதுக்கு இந்த கொஸ்டின் என்ன எடுத்துக்கலாம், ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. இஃப் தி ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி லைட் வேவ்ஸ் எமர்ஜிங் ஃப்ரம் தி ஸ்லிட்ஸ் ஆஃப் தி யங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் 5 ரேடியன், தி சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் வில் பி டார்க். Reason, phase difference is equal to 2 pi by lambda times the path difference அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆக்சுவலாக இங்கே சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் அப்படின்றது என்ன மீனிங் எடுத்துக்கணும்னா, இங்கே ஸ்லிட்டு எஸ் ஒன் எஸ் டூன்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே சென்டர் ஆஃப் தி ஸ்கிரீனை தான் நம்ம சென்ட்ரல்னு வச்சுக்கணும். இதை வந்து சென்டர் ஆஃப் தி ஸ்கிரீன் அர்ஜும் பண்ணிக்கிங்க, சென்டர் ஆஃப் தி ஸ்கிரீன் அர்ஜும் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் எஸ் ஒன்ல இருந்து வர லைட்டுக்கும் எஸ் டூல இருந்து வர லைட்டுக்கும் ஆல்ரெடி 5 ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, 5 ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ இங்கே வரும்போது என்ன வரும், இந்த ரெண்டு லைட்டு ரீச் ஆகும்போது சென்டர்ல 5 ரேடியன் வர்றதுனால என்ன ஆயிரும்னா, இங்கே வந்து கண்டிஷன் ஃபார் பாத் டிஃபரன்ஸ் லேம்டா பை 2 வந்துடும். அதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5 இருந்துச்சுன்னா பாத் டிஃபரன்ஸ் லேம்டா பை 2 வந்துருது இல்லையா, அதனால டார்க் வந்துடுது. ஓகே, அப்போ டார்க்னு உங்களுக்கு புரியுது கரெக்டுங்களா? அடுத்து வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் 2 பை பை லேம்டா டைம்ஸ் தி பாத் டிஃபரன்ஸ் சொல்லிடுறோம். அதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் இங்கே ஒரு ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் நான் இங்கே ஒரு என்ன சொன்னால் பாத் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஜென்ரலா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் 2 பை பை லாம்டா டைம்ஸ் தி பாத் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கோம். இதுவும் கரெக்ட் தான், சரிங்களா? அதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் 2 பை பை லாம்டா டைம்ஸ் தி பாத் டிஃபரன்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ ரீசனும் கரெக்ட், அசம்ஷனும் கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட், சரிங்களா? ஆனா வந்து இனிஷியலா ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் நம்ம சொல்லும் போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவல் 2 பை பை லாம்டா பிளஸ் இனிஷியல் ஃபேஸ் டிஃபரன்ஸ்ன்றது நம்ம சொல்லல, அப்படி இருந்தா ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசம்ஷன் வந்துடும், சரிங்களா? அதனால வந்து ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எடுத்துக்கலாம் பாருங்க. நோ இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் இஸ் டிடெக்டட் வென் டூ கோஹரன்ட் சோர்சஸ் ஆர் இன்ஃபினிட்லி க்ளோஸ் டு ஈச் அதர். ரீசன் பாருங்க, தி ஃப்ரிஞ்ச் வித் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஸ்லிட்ஸ். சரி, நல்லா கவனிக்கணும். ரீசன் பாருங்க, இந்த ஃப்ரிஞ்ச் வித் வந்து லாம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி, அப்போ பீட்டா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்மால் டி. அப்போ ரீசன் வந்து கரெக்ட், ஃப்ரிஞ்ச் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி, இது வந்து ரீசன் வந்து ட்ரூ. இப்போ டி வந்து டிக்ரீஸ் ஆனால் ஃப்ரிஞ்ச் வித் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டி வந்து இன்ஃபினைட்லி க்ளோஸ் டு அப்படின்னா, அப்போ டி டென்ஸ் டு ஜீரோ, டி டென்ஸ் டு ஜீரோனா ஃப்ரிஞ்ச் வித் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்படின்னா இங்கே ஸ்கிரிப்ட் வச்சுருந்தோம் எஸ் ஒன், இங்கே எஸ் டூன்னு வச்சுருக்கோம்னா, அப்போ இங்கே ஸ்க்ரீன் இருக்குன்னா இந்த வித் ஆஃப் தி ஃப்ரிஞ்ச் வந்து இன்ஃபினிட்டி இருக்கணும். அப்படின்னா எவ்வளோ நம்மளால கண்ணுக்கு பார்க்க முடியுமோ அது மொத்தமே ஒரு ஃப்ரிஞ்சாவே தெரியணும் அப்படின்னு. அப்போ நிறைய ஃப்ரிஞ்சஸ் இருந்தால் தானே நம்மளால ஃப்ரிஞ்சை பார்த்த மாதிரி இருக்கும், டிடெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ ஃப்ரிஞ்சஸ்ஸே நம்ம பார்த்த மாதிரியே இருக்காது, அதனால டிடெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது. ஸோ அப்போ வந்து இன்ஃபினிட்டி க்ளோஸ் டு ஈச் இருந்தால் டிடெக்ட் பண்ண முடியாது. இதை ரீசனை வச்சு தான் அசம்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.
ஸோ அசப்ஷன் ரோ ரீசன் ரோ, அப்போ ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசப்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் 4 டைம்ஸ் தி இன்டென்சிட்டி டியூ டு ஈச் ஸ்லிட். ரீசன், இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட். ஓகேங்களா, இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட்ன்றது நமக்கு தெரியும், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி என்ன வருது, 4 டைம்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் ஈச் ஸ்லிட், ஸ்லிட்ல இருந்து வருது காஸ் ஸ்கொயர் பை பை 2 வரும். இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ்ல இது 1 வந்துரும். சோ தட் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வந்து 4 டைம்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் சிங்கிள் ஸ்லிட். அப்ப அசம்ஷன் ட்ரூ, ரீசனும் ட்ரூன் வர மாதிரி ட்ரூன் இருக்கு. ஆனா ரீசன் வந்து அசம்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து அப்புறமா இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஸ்கொயர் எல்லாம் போடணும் பார்த்தா மோஸ்ட்லி நம்ம ஆப்ஷன் பி னு கொடுக்கலாம் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, அசம்ஷன் ட்ரூ ரீசன் ட்ரூ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் இஸ் அப்டைன்ட் ஆன் ஏ ஸ்கிரீன் டு டு ஏ டூ ஐடென்டிக்கல் கோஹரன்ட் சோர்சஸ் ஆஃப் மோனோக்ரோமேடிக் லைட். தி இன்டென்சிட்டி அட் தி சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி ஸ்கிரீன் பிகம்ஸ் ஒன் ஆஃப் இஃப் ஒன் ஆஃப் தி சோர்சஸ் பிளாக்டு. ரீசன் பாருங்க, தி ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி இஸ் தி சம் ஆஃப் தி இன்டென்சிட்டி டியூ டு டூ சோர்சஸ். இஃப் ஒன் சோர்ஸ் இஸ் பிளாக்டு, தி இன்டென்சிட்டி ஆப்வியஸ்லி ரெடியூசஸ் டு ஒன் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து நல்லா கவனிங்க, நமக்கு இன்டென்சிட்டி ரிசல்டன் இன்டென்சிட்டி என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஐ ஒன் பிளஸ் ஐ டூ பிளஸ் டூ ரூட் ஆஃப் ஐ ஒன் ஐ டூ காஸ் பை தானே பார்த்தோம். அப்படின்னா இங்க ரீசன்ல வந்து இன்டென்சிட்டி வந்து என்ன சொல்ல, சம் ஆஃப் தி ரிசல்டன் சம் ஆஃப் தி டூ சோர்ஸ் சொல்லிட்டாங்க. அப்படின்னா ரீசன்ல என்ன சொல்றாங்கன்னா, ரீசன்ல ரிசல்டன் இன்டென்சிட்டி ஐ ஒன் பிளஸ் ஐ டூ சொல்லிடுறாங்க. ஆனா அந்த மாதிரி நமக்கு ஃபார்முலா வரல, அதனால ரீசன் வந்து ஃபால்ஸ், கரெக்டுங்களா, ரீசன் வந்து ஃபால்ஸ் வருது. சரி, அடுத்து வந்து டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த ரெண்டு ஸ்லிட் வைக்கும்போது எஸ் ஒன் எஸ் டூ வைக்கிறோம், இதுல இன்டென்சிட்டி ஐ வருது, இங்க இன்டென்சிட்டி ஐ வருது. இப்ப இங்க ஸ்கிரீன் இருக்கும்போது இங்க ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி அட் மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் ரிசல்ட் இன்டென்சிட்டி 4i வரும், 4i வரணும், மேக்ஸிமம் இன்டென்சிட்டி 4i வரணும். இப்போ ஒரு ஸ்லிட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம்னா அப்போ ஒரே ஒரு ஐ தானே வரும். அப்போ வந்து இன்டென்சிட்டி என்ன வந்துருது, இப்போ ஒரு ஸ்லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஐ பை ஃபோர், அதாவது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஐ நாட் வச்சுக்கணும், ஐ நாட் பை ஃபோர் வந்துடும். ஏன்னா ஒரே ஒரு ஐ தான், அப்போ ஆஃப் வராது. அப்போ அசம்ஷனும் ஃபால்ஸ். ஸோ அசம்ஷன் ஃபால்ஸ் ரீசன் ஃபால்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் இ, அசம்ஷன் ஃபால்ஸ் ரீசன் ஃபால்ஸ்ன்றது ஆப்ஷன் இன்னு எடுத்துக்கணும். இந்த இந்த புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். பெரும்பாலும் ஜெயிலெல்லாம் வந்து நமக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த புக்கில் 5 ஆப்ஷன்ஸ் டைப் கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த் க்வெஸ்சன் பாருங்க, இன்னும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இ இஸ் மச் லார்ஜர் தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. Reason வந்து electromagnetic wave gets deflected in perpendicular electric field but not in a perpendicular magnetic field சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த நான் உங்களுக்கு வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸ் இது நடத்தும் போது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி தருவேன். அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு இருக்கு, இஎம் வேவ்ஸ், இஎம் வேவ்ஸ் இருக்கு, அதில் வந்து இந்த ஃபார்முலாவை நான் சொல்லி தருவேன். இப்போதைக்கு ஞாபகம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல இஎம் வேவ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து ஃபார்முலா ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3×10^8 மீட்டர் பர் செகண்ட், அதாவது வேக்யூமா இருந்தா, ஒருவேளை மீடியமா இருந்தா அந்த மீடியமுடைய வெலாசிட்டி பண்ணுவோம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி சி டைம்ஸ் ஆஃப் பி, சின்றது வெரி பிக்கர் வேல்யூ தானே, அதனால இ வந்து வெரி கிரேட்டர் தென் பி. அப்ப வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மச் லார்ஜர் தேன் பி என்றது ட்ரூ. ஸோ அசர்ஷன் வந்து ட்ரூ தான். ரீசன் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கெட்ஸ் டிஃப்ளெக்டட் இன் பர்பண்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்றாங்க. அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து வேவ் இது, அப்போ வேவ்னால நோ சார்ஜ், இது சார்ஜே கிடையாது, நோ சார்ஜ், சார்ஜ் இல்லை, நோ சார்ஜ்னு எடுத்தோம்னா சார்ஜ் கிடையாதுன்னா அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், சார்ஜ் இருந்ததுன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், நாட் டிஃப்ளெக்டட் பை எய்தர் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலே டிஃப்ளெக்ட் ஆகாது, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலே டிஃப்ளெக்ட் ஆகாது, சார்ஜ் இருந்தால் தான் டிஃப்ளெக்ட் ஆகணும். அப்படின்னா ரீசன் வந்து இங்கே ஃபால்ஸ், ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ அசம்ஷன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸ், அசம்ஷன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸ் எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க, ஆப்ஷன் சின்னு வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, டூ கோஹரன்ட் பாயிண்ட் சோர்சஸ் ஆஃப் லைட் ஹேவிங் நான் ஜீரோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ், தென் on the perpendicular bisector of line segment joining both the point sources constructive interference cannot be obtained. இது அசம்ஷன். ரீசன் பாருங்க, for two waves from coherent point sources to interfere constructively at a point, the magnitude of the phase difference at that point must be 2m pi, where m is the
இன்டிஜர். ஆக்சுவலா ரீசன் வந்து கரெக்ட், ஏன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வரணும். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வரணும்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்துச்சுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டூ டைம்ஸ் ஆஃப் எம் இன்ட்டு பை, இதுதான் கரெக்ட். அப்போ வந்து அசம்ஷன் வந்து ட்ரூ, சாரி ரீசன் வந்து ட்ரூ. அசம்ஷன் பாருங்க ரெண்டு வேவ் வருது இல்லையா, அதாவது நம்ம என்ன பண்றோம்னா டூ பாயிண்ட் சோர்சஸ் எடுத்துக்கலாம், சும்மா இங்க ஒரு சோர்ஸ் இங்க ஒரு சோர்ஸ் எடுத்துங்க, ஏதாவது கோகரன் சோர்ஸ் எடுத்துங்க. இப்ப இந்த ரெண்டு கோகரன் சோர்ஸ்ல இருந்து வேவ்ஸ் வந்து மீட் ஆகுது இல்லையா, இதுக்கு இனிஷியலா இதுக்கு வந்து பை ஒன் இருக்கு, இது பை டூ இருக்கு. ஏன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் நான் ஜீரோ ஃபேஸ் டிஃபரன்ஸ், அப்போ பை ஒன் மைனஸ் பை டூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாட் ஈக்குவல் ஜீரோனா கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸே வராதுன்னு சொல்றாங்க. ஏன் பை ஒன் மைனஸ் பை டூ வந்து டூ பை வரலாம் இல்லையா, டூ பை வந்தாலும் கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ், ஃபோர் பை வந்தாலும் கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ டூ என் பைன்னு வருது, வேறு என் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான், ஆனால் கண்டிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா. அதனால வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ வேவ்ஸ் வந்து ஜீரோவா இல்லைன்னா இந்த ரெண்டு வேவ்ஸ் சேம் பாத் ட்ராவல் பண்ணியிருக்கு, அதாவது இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டர் இருந்து எடுக்கும் அப்படி தானே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருவாங்க, தென் ஆன் தி பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் தி லைன் ஜாயினிங் பாயிண்ட் ஆஃப் தி பாயிண்ட் சோர்சஸ், இது ஒரு பாயிண்ட் சோர்ஸ் எஸ் ஒன் எஸ் டூ, இங்கிருந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுக்கிறோம். இப்போ இது ரெண்டு லைட் வருது, பாத் டிஃபரன்ஸ் ஜீரோவா இருக்கு, ஆனா இனிஷியலாவே ஃபேஸ் டிஃபரன்ஸ்ன்றது இந்த டூ என் பை வேற என்ன கூட நாட் ஜீரோன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அப்போ கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ் வரும். அதனால கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ் வராதுன்னு சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது, அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பொறுத்து தான் இருக்கும். அதனால அசம்ஷன் ஃபால்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ அசம்ஷன் ஃபால்ஸ் ரீசன் ட்ரூ அப்படின்றது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து டி, அசம்ஷன் ஃபால்ஸ் ரீசன் ட்ரூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. When tiny circular obstacle is placed in the path of light from the some distance, a bright spot is seen at the center of a shadow of the obstacle அப்படினு சொல்லிருக்காங்க. Reason வந்து destructive interference occurs at the center of shadow அப்படினு சொல்லிருக்காங்க. சோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு சர்க்குலர் ஆப்ஸ்டக்கல் இப்படி எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. சர்க்குலர் ஆப்ஸ்டக்கல் இங்க ஸ்கிரீன் எடுக்கிறோம்னு வச்சுங்க. அப்ப இங்க வேவ் ஃப்ரண்ட் வருதுன்னு வச்சுங்கப்பா, வேவ் ஃப்ரண்ட் வந்து ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் வரும் இல்லையா, இந்த சர்க்குலர் ஆப்ஸ்டக்கல் இருக்கு இல்லையா, இதை சுத்தி இந்த சர்க்குலர் ஆப்ஸ்டக்கலை சுத்தி வர வேவ் ஃப்ரண்ட்ல எல்லாமே வர லைட் எல்லாம் இங்க சூப்பர் போஸ் ஆச்சுன்னா சேம் பாத் டிஃபரன்ஸ் வரும், அதனால சென்ட்ரல் பிரைட் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு, அதான் பிரைட் ஸ்பாட் இஸ் சீன் அட் தி சென்டர் ஆஃப் தி ஷேடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது அசர்ஷன் வந்து என்ன சொல்லிடலாம், நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கலாம், ட்ரூன்னு எடுத்துக்கலாம். இங்க ரீசன் என்ன சொல்றாங்க, டெஸ்ட்ரிக்ட் இன்டர்ஃபரன்ஸ் அக்கர்ஸ் அட் தி சென்டர் ஆஃப் தி ஷேடோ சொல்றாங்க. அப்போ டெஸ்ட்ரிக்ட்னா டார்க் தானே வந்துருக்கும், அங்கே பிரைட் தானே வருது, அப்படின்னா ரீசன் வந்து ஃபால்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ அசர்ஷன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸ்னா அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கப்பா, நமக்கு என்ன ஆன்சர் வரும், அசர்ஷன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸ்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர்.